இலங்கையில் தேசிய கொள்கைகளை வகுக்கும்போது தமிழர்களின் செயற்பாடுகளை அரசு சரியான முறையில் எடுத்துக் கொள்வதில்லை என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் எம்பி சித்தார்த்தன் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர், பொருளாதார பாதிப்புக்கு தீர்வு காண வேண்டுமெனில் நாட்டு மக்கள் அனைவரையும் ஒன்றிணைத்த வகையில் தேசிய கொள்கை வகுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். நிலையான பொருளாதார மீட்சிக்கான திட்டங்கள் முறையாக செயற்படுத்தப்படவில்லை என்று குற்றம் சாட்டிய சித்தார்த்தன், நாட்டில் பணவீக்கம் தற்போது குறைவடைந்திருந்தாலும் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்திருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார். தேசிய கொள்கைகளை வகுத்தலில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்கள் பிரதிநிதிகளின் ஆலோசனைகள் கோரப்படுவதில்லை என்றும் சித்தார்த்தன் எம்பி குற்றம் சாட்டினாா்.